ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோட்டல் டு கனிஷ். இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு கன்னோட உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கன்னை நாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் செய்ய போகிறேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அடிச்சா ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த துப்பாக்கி வந்து செஞ்சுருப்பேன். ஸோ வீடியோவோட கடைசியில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் துப்பாக்கியோட ஒர்க்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த துப்பாக்கியை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, வீடியோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ பேஸ்னால் சாதாரணமாக நான் வந்து ஒரு கன் ஷேப் தான் எடுத்துருக்கிறேன். கன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாதாரணமாக நான் வந்து எதையும் பார்த்துலாம் செய்யலை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சும்மா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான். ஸோ இந்த பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதோட இது வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கணும். ஸோ அவ்வளவுதான். அப்புறம் இதில் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொஞ்சம் எந்திரிச்சிருக்கணும். இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஃப்ளெக்ஸ் கம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃப்ளெக்ஸ் கம் வந்து எதனாலுமே கொஞ்சம் திக்காகிடும். ஸோ அதனால் இதில் வந்து ஃப்ளெக்ஸ் கம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இது வந்து 2 கார்போர்ட் வச்சு பண்ணியிருக்கிறேன் இந்த பேஸ் வந்து. ஸோ இதில் வந்து மீதி இன்னொரு 4 பீஸ் கார்போர்டு வந்து இதில் நான் ஒட்டியிருப்பேன். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து ஒரு ரோல் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இதில் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருப்பேன். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் மேலே வந்து நான் ஒரு ரோல் எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய ரோல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து ரோல் எடுத்துக்கலாம். ஸோ நான் இவ்வளோ ஹைட்டுக்கு எனக்கு கொஞ்சம் பெரிய துப்பாக்கியாக வேணுங்கிறதுனால நான் வந்து பெரிய ரோலாக எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்குவோம், உங்களுக்கு வந்து துப்பாக்கி கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் கம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். சாரி, ஓகே, இதில் வந்து நீங்கள் கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நான் வந்து ஜிப்டை போட்டு தான் கட்ட போகிறேன். ஸோ நான் வந்து ஜிப்டை எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து ஜிப்டை வச்சு இதை வந்து கட்டிக்கிறேன். ஓகே, இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பிஞ்சு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து துப்பாக்கி மொத்தமாக ஃப்ளாப் ஆயிடும். ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன்று போட்டு வச்சு ஒட்டிடுறேன். ஓகே, நான் இப்போ வந்து டைட்டாக ஃபிட் பண்ணிட்டேன், இதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து முக்கால்வாசி இதை வந்து முடிச்சிட்டோம். நான் வந்து மிச்சம் இருக்கிற ஜிப்டை வந்து கட் பண்ணி விட்டுடுறேன். ஓகே, கட் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு பேம்பு எடுத்துருக்குறேன். பேம்பு ஸ்டிக் வந்து நான் வச்சுருக்குறேன் ஸ்ட்ரைட்டாக. இது வந்து கடையிலே கிடைக்குது, நிறைய கடையில் வந்து கிடைக்குது. இது வந்து எங்கள் வீட்டில் சும்மா கிடந்துச்சு, நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பின்னாடி வந்து ஒரு சின்ன பிவிசி வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் கார்போர்டு வந்து சுற்றி இதை வந்து கொஞ்சம் மேடாக்கியிருக்கேன். இந்த பேம்புவை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து டேப் வச்சு நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்து பின்னாடி நான் கொஞ்சம் ரப்பர் பேண்ட் வந்து ஒட்டிச்சிருக்கிறேன். ரப்பர் பேண்டை வந்து நம்ம இதில் வச்சா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பெரிய ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதில் வந்து இந்த பேம்பு வந்து நீங்கள் பேம்பு தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ பேம்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பேப்பர் ரோலை கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு இது தான், இது வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். பட் இது உள்ளே வந்து போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து நான் பேம்பு ஸ்டிக் எடுத்துருக்கேன், இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இதை எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து பிவிசி எடுத்து அதில் வந்து பிவிசி வந்து இது உள்ளே போகிற பிவிசி எடுத்து அதில் வந்து டாப்பை மட்டும் கொஞ்சம் கார்போர்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து புல்லட் வந்து புஷ் பண்ணுறதுக்கான இது வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை உள்ளே விட்டுறலாம்.
உள்ளே விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி இந்த டிப்பிலருந்து உள்ளே விட்டு எடுத்துக்கணும். ஓகே, உள்ளே விட்டாச்சு. ஸோ உள்ளே விட்டுட்டு இதை வந்து உள்ளே விட்டுக்கலாம். ஸோ ஓகே, விட்டாச்சு. இதில் வந்து இந்த டாப் ஹைட்டாக இருக்கிற பாட் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, நான் இப்போ தான் அதுக்கு தான் நான் வந்து இந்த கேப்பை வந்து விட சொன்னேன் உங்களை, இது வந்து இங்கே வரும்போது உரசாது. ஸோ அதனால தான் நான் இங்கே விட சொன்னேன். ஓகே, இப்போ வந்து இது கரெக்டாக இங்கே லாக் ஆகுது. இப்போ நம்ம வந்து நம்மளோட ரப்பர் பேண்டை வந்து இதில் போட்டுடலாம். ஓகே, ரப்பர் பேண்டை வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளோட கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இனி நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து லாக் ஆகும். ஓகே, இது வந்து இந்த மாதிரி இங்கே வந்து லாக் ஆகும். ஸோ அவ்வளவுதான், நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா இதை லைட்டாக தட்டி விட்டோம்னா இது வந்து போய் அட்டாக் ஆகிடும். ஸோ இவ்வளவு தான் நம்ம வந்து கன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கையை வச்சு தட்டி விட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து நான் ஒரு சாப் ஸ்டிக் எடுத்துருக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு ஓகே இந்த மாதிரி கரெக்டாக க்ராஸாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம உள்ளே விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கன் அமுக்கிறதுக்கான ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், இது வந்து லாக் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஷூட் ஆகிடும். ஓகே, இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு லாக் பண்ணி வரணும் காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இது லாக் ஆகும். ஸோ நம்ம இதை இழுத்துட்டு இந்த மாதிரி அமுக்கணும்னா இது வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ண போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இது வந்து சூப்பராகவே ஷூட் ஆகுது. நான் இன்னொரு நாள் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே ஷூட் ஆகுது இந்த மாதிரி. இந்த மாதிரி இது வந்து நல்லாவே ஷூட் பண்ணியிருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மெத்தடு தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.